நம்ம பார்த்து பேசிட்டு இருக்குது நாங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸோ இது ஒரு அனிமே ரிவ்யூ தான் ஸோ அந்த அனிமே பேர் என்னன்னா ஹை ஸோ இந்த அனிமையோட ரிவ்யூ ஃபுல்லாக பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலில் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஹாலிவுட் கண்டென்ட் வரும் அனிமே கண்டென்ட் வரும் மறக்காமல் எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்க வெல் வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் ஸோ ஹைக்யூ ஹைக்யூ வந்து என்ன டைப் ஆஃப் ஒரு ஸ்போர்ட்ஸ் காமெடி ஜனரில் வர ஒரு சூப்பரான அனிமே வெல் ஹைக்கியோட பிளாட் என்னன்னா ஹினாட்டாங்கிறது ஒரு சின்ன பையன் அவனுக்கு வாலிபால் மேலே செம்ம இன்ட்ரெஸ்ட்டு பட் ஆனால் அவனோட ஜூனியர் ஸ்கூலில் படிக்கிறப்ப ஒரு வாலிபால் டீம் இல்லை பட் ஆனால் அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு குட்டியாக அப்போதைக்கு ஒரு டீம் உருவாக்கி வாலிபால் டோர்னமெண்ட்டில் ச கலந்துக்கிறாங்க ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் தோத்துடறாங்க பட் ஹினாட்டாவை பொறுத்தவரை அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் குறையில ஸோ ஹினாட்டாவோட ஜூனியர் ஸ்கூலோட வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருது ஸோ அதுக்கப்புறம் ஹைஸ்கூல் போகிறான் வந்து ஹை ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறான் ஸோ இந்த ஹை ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வாலிபால் கிளப் இருக்குது த்ரீ ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொரோசனா ஹை ஸ்கூல் வந்து நேஷனல் ஃபைனல்ஸ்க்கே போயிருக்கு பட் அந்த லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட்டை கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு மோசமான நிலமையாக இருந்திருக்கு ஸோ ஹினாட்டாவை பொறுத்தவரையும் இதுவே ஒன்று பெரிய சந்தோஷம் ஏன்னா பழைய ஸ்கூலில் வாலிபாலுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இப்போதைக்கு ஒரு க்ளப்பே வச்சுருக்கேன்னு சொல்லி அவன் ஜாயின் பண்ணிடுறான் ஸோ அவங்க கூட இன்னொரு செட்டரும் சேர்ந்து ஜாயின் ஆகிறாரு ஸோ அவர் பேர் ககையாமா ஸோ ககையாம யார்ன்னா நம்ம ஹினாட்டா ஜூனியர் ஸ்கூல் படிக்கிறப்போ டோர்னமெண்ட்டில் போயிருப்பான்னு சொன்னால் ஸோ ஹினாட்டாவை தோக்கடித்த டீம் கேப்டனே இவர் தான் ஸோ அங்கேயும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு குட்டி ஒரு சண்டை இருந்திருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரே க்ளப்பில் ஐ மீன் ஒரே வாலிபால் கிளப்பில் ஒரே டீமில் ஜாயின் பண்ணோடனே வழங்கும் போல் சண்டையும் வந்துடும் போக போக இவங்க அந்த டீமை சிங்காக ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த கொரோசனா வந்து மற்ற டோர்னமெண்ட்டை கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஸோ அந்த டீம் மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்துச்சா இல்லையா ஸோ அப்படிங்கிறத செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொரு எபிசோடுமே சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஒரு அனிமே பொறுத்தாலும் என்ன கேட்டிங்கன்னா எல்லாருமே பார்க்கணுன்னு தான் சொல்லுவேன் உங்களுக்கு வாலிபால் பற்றி எதுவுமே தெரிலனாலும் இதை பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் தெரியும் செம்ம இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரு அனிமையில் சொல்லியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபேண்டிஸ் எலிமெண்ட் வச்சுப்பாங்க லைக் ஸோ பேபிளாட் எக்ஸாம் எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஒரு கண்டெஸ்ட் அது பட் அது விறுவிறுப்பாக கொடுக்கணுங்கிறதுக்காக ஃபேண்டசி எலிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது ட்ராகன் சில பீஸ்ட் ஒவ்வொரு தனியாக இருக்கிற மாதிரி சில ஃபேன்டி எலிமெண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க பட் ஹைக்கோ பொறுத்து வரலும் சம்மராவா இருக்கும் எந்த ஒரு ஃபேன்டி எலமெண்ட்டுமே இருக்காது நம்ம வாலிபால் கூட இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் நீங்க ஒரு வாலிபால் பிளே பிளேயராக இருந்தால் நிச்சயமாக இதை பார்க்கணும் ஸோ இந்த ஒரு டீம் தோக்கிறப்ப உங்களுக்கு சோகமாகவும் ஸோ ஜெயிக்கிறப்ப நீங்களும் சேர்ந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த டீமோட அப்படியே ஒன்று இணைஞ்சிருவீங்க ஸோ அந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இருக்கும் ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் ஐக்குவா பொறுத்தவரை இப்போதைக்கு நாலு சீசன் வந்திருக்கு மொதல் மூணு சீசன் இங்கிலீஷ் டப்ளே இருக்குது ஃபோர்த்து சீசன் வந்து ஜாப்பனீஸில் மட்டும்தான் இருக்குது இங்கிலீஷ் சப்ரேட்டரில் இருக்கும் இப்போதைக்கு சீசன் ஃபைவ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு அந்த சீசன் ஃபைவ் பார்க்க சமாரமாக இருக்குது நிச்சயமாக நீங்கள் யாராச்சும் இந்த ஹைக்கியோ பார்த்துருந்தீங்க உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதை தாண்டி இதோட அனிமேஷன் பக்கம் வரணும்னா உண்மையாகவே இந்த அனிமேஷன் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் நீங்கள் அந்த எபிசோட்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் ஸோ அந்த அனிமேஷன் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு ஸோ அந்த பால் போகிற ஒவ்வொரு பார்த்துமே வரைஞ்சிருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வரைஞ்சிருப்பாங்க இதெல்லாம் செம்ம கஷ்டம் அந்த கஷ்டத்தை நீங்கள் அந்த அனிமேஷன் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குங்கிறது ஸோ ரெண்டாவது இதோட மியூசிக் தான் ஐக்கியவை பொறுத்தவரை எல்லா ஓப்பனிங் ஸோ இந்த மொத்தம் நாலு சீசன் சொல்ல அந்த நாலு சீசனில் இருக்க நாலு ஓப்பனிங்குமே சூப்பராக இருக்கும் ஸோ அதையும் தாண்டி போனோன்னா அதில் இருக்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அந்த ஒவ்வொரு பால் ஹிட் பண்ணுறப்போ ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும் அந்த பால் வந்து கோர்ட்டை தொடுறப்போ ஒரு சவுண்டு இருக்கும் ஷூஸ் போட்டு அந்த கோர்ட்டில் நடக்கிறப்போ ஒரு சவுண்ட் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு அக்யூரேட்டாக அது எல்லாமே செஞ்சுருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்க சின்ன சின்ன நுணுக்கங்கள் அது எல்லாத்தையுமே இதில் காமிச்சிருப்பாங்க ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு சேரிங் எவ்வளோ முக்கியம் ஸோ அதை வந்து நீங்கள் சீசன் ஃபோரில் பார்ப்பீங்க க்ரௌடு வந்து ஒரு மேட்ச் எந்தளவுக்கு சேஞ்ச் பண்ணது அப்படிங்கிறத அந்த ஒரு மேட்ச்சில் பார்க்கலாம் ஈவன் ஒரு மேட்ச்சை பத்து எபிசோட கொடுத்துருப்பாங்க சீசன் த்ரீயை பொறுத்தவரைக்கும் ஆனால் அந்த பத்து எபிசோடுமே சூப்பராக இருக்கும் எல்லா மேட்சுமே ஹியூமன் செஸ் ஹியூமன் தான் எந்த ஒரு ஃபேன்டி எலமெண்ட்டுமே இருக்காது பட் ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஹைக்கோ பொறுத்தவரைக்கும் பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னால் இதை தான் நான் சொல்லணுவேன் நீங்கள் ஒன்ஸ் இந்த ஹைக்கோவை நிச்சயமாக செக் பண்ணி பார்க்கணுன்னே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ எல்லோரும் மறக்காமல் ஜஸ்ட்டு செக் பண்ணியே பாருங்கள் ஸோ அவ்வளோதாங்க இந்த சேனல் நீங்கள் புதுசாக தான் மறக்காமல் அண்ட் சைன் ஆஃப் பை பிரதர்